என் பேர் மேம் சாப். கஸ்டமர்ஸ் எப்படி கூப்பிடுவானுங்க? எப்படி இருக்கே? சம கட்ட இல்ல. ஏற்கனவே ரெண்டு தடவை வந்திருக்கேன். போ, நீயும் போய் சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு வா. நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. சரி சரி வண்டியை நிறுத்து. நான் வரல சார், எனக்கு பயமா இருக்கு. சார் நான் இருக்கட்டுமா போகட்டுமா? நீ கிளம்பு. இல்ல வேணாம் சார், திரும்பி போயிடலாம் சார். என்னப்பா வைக்கப்பட்டு இருக்க, கீழே இறங்குப்பா. நான் இருக்கேன்ல, எதுக்காக பயப்படுற? இன்னைக்கு ராத்திரி பூரா அங்கதான் இருக்க போறோம் சார். என்ன சார் இது? வேணாம் சார், எதுக்காக கோவப்படுற? எல்லா ஐட்டமும் நீச்சத்த போக்குறதுக்காக நான் உங்களை கூட்டி வந்திருக்கேன். என்ன பிரயோஜனம்? எங்க உயிரோட இருக்கிறது சாகிறது ஒண்ணுதான். நாளை காலையில டாக்டர் பார்க்க போவோம் இல்ல, அப்ப ஏதாவது சொல்லு, வச்சுக்கிறேன். போ, போய் வாங்கிட்டு வந்து போடு. சரி சரி, வாங்கிட்டு வரேன் சீக்கிரம். அடடடடா, குஜிலி கும்பல்ரா, என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? போய் அனுபவி. இந்த ஒரு தம் போடு, ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. ஏய் சிக்கன், ஏ ரூம் கொரியா? ஓ, அவ உன்னை சிக்கன் சொல்லிட்டு போறப்பா, உனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கதான் செய்யுது. எப்படி இருக்க போனா? எனக்கு என்ன குறை? நான் ரொம்ப சூப்பரா இருக்க. வணக்கம் ஆண்டி. போன தடவை வரும்போது என்ன சொன்ன? அடுத்த தடவை வரும்போது சோனியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னல்ல? ஆ சொன்னேன் புவனேஸ்வரி, அது அப்ப சொன்னேன். எல்லாத்துக்கும் ஒரு காலம் வர வேணாமா? ஒரு பெரிய பிலிம் கிடைக்கட்டும் போனா. அப்புறம் நீ சொன்ன மாதிரியே செய்யற. ஏன் பண்ணிக்கிற உட்காரு. நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிக்கிறேன், அப்புறம் சோனியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இங்க வர்றவங்க சொல்ற மாதிரி நீயும் சொல்லி ஏமாத்திட்ட இல்ல. என்ன பாக்குற, பயப்படாத, நான் சும்மா விளையாட்டுக்குதான் சொன்னேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? என்னடா வெக்கமா இருக்க? இவனுக்காக இவர அப்புறம் இரு, நானும் வரேன். இந்த வேலைக்கெல்லாம் தனியா தாண்டா போனும், கூட்டணி சேர்க்க கூடாது, புரியுதா? ஒண்ணுமே தெரியாது. ஏய் பொண்ணுங்களா, ஏண்டி அவனை டிஸ்டர்ப் பண்றீங்க? வேணும்னா ஒண்ணு பண்ணு, உனக்கு பிடிச்சிருந்தா இன்னைக்கு என் கூட வந்துரு. என்ன பயந்துட்டியா? சும்மா விளையாட்டு சொன்ன. என்கிட்டயும் உன்ன மாதிரி ஒருத்தி இருக்கா, அழகா, அம்சமா, கலரா, பார்த்தேன்னா அசந்து போயிடுவேன். வாங்க மென்சா. ஆண்டி இவர் அமைச்சிருக்காங்க, இந்த ஆளோட போதும்னு அம்மாட்ட சொல்லு. அப்படியே போகும்போது ஸ்ட்ராங்கா ஒரு டீ சொல்லிட்டு போ. இவனுக்கும் வேணுமான்னு கேளு. தேங்க்ஸ். சரக்கு அடிச்சுட்டு வந்திருப்ப, அப்புறம் டீ எப்படி இறங்கும்? இல்ல போய் வாய் கொப்பளிச்சுட்டு வா, எனக்கு தாத்தெல்லாம் பிடிக்காது, புரிஞ்சுதா? எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்ல. அப்போ உட்கார்.
சீக்கிரம் போடுமா? அதேண்டா ஆம்பளைங்க சீக்கிரமா முடிச்சுட்டு ஓடிடுறீங்க, அப்புறம் ஏண்டா வரீங்க? அப்புறம் எனக்கு சிகரெட்டும் பிடிக்காது. பரவாயில்ல, நீ மட்டும் அடிச்சுக்கோ. என்னடா பழம் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? உன் ஜெனரேட்டர்ல பவர் இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ். ஓகே, உனக்கு பிடிக்கல? இல்ல இல்ல பிடிக்கல. அப்ப விட்டுறலாம். பின்ன என்னதான் பண்றது? உன்ன மாதிரி பசங்களுக்கு அப்படி பேசினாதானே பிடிக்குது? இந்த மாதிரி ராங்கி தரமா பேசினாதா வரவனுங்க நமக்கு பயந்து எந்த தொல்லையும் பண்ணாம வந்த வேலையை முடிச்சிட்டு போயிடுவானுங்க. உங்களை சமாளிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு? ரொம்ப ஒட்டிக்கிட்டானுங்கன்னா நம்ம தொழில் பாதிக்குது. சரிவா, ஒரு நிமிஷம். எதுக்கு? சரி சரி பண்றேன், ஃப்ரீயா நானே பண்றேன், நீ வெயி. என்னடி இன்னைக்கு கிளம்ப வர மாட்டானா? வேலைக்கு வர பையனுக்கு எதுக்கு கமெண்ட்ஸ் அடிக்கிறீங்க? பாங்களா மேப்சா டீ கொண்டு வந்திருக்கேன். போயிட்டு அப்புறம் வாயா. ஏய் டைம் வேஸ்ட் பண்ணாதப்பா, வா பக்கத்துல. உட்கார. என்னையா ரொம்பதான் பயப்படுற? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? முதல் அனுபவமா? நான் ஒன்னு சொல்லுவேன் கேப்பியா? வேண்டாம் விட்டுடு, இது நல்லதில்ல. எங்க இருக்க நீ? தமிழ்நாட்டுல கோடம்பாக்கத்துல இருக்க. பொழப்புக்கு என்ன பண்ற? அப்ப வேடிக்கை பார்க்க வந்தியா? இல்ல. பின் எதுக்கு வந்த? ஹீரோ ஆகலாம் வந்த. ஆத்தாடி, ஹீரோ ஆக போறியா? உன்னை பார்த்து ஹீரோ மாதிரி தெரியலையே. அழகா தாண்டா இருக்க. நீ ஹீரோ ஆகலாம், மத்ததெல்லாம் உன் தலைவிதி. சரி வா உக்காரு உக்காரு உக்காரு. உன்ன ஒரு விஷயம் கேக்குற சொல்றியா? உனக்கு இந்த அழுறது சிரிக்கிறது கதறது கத்துறது இதெல்லாம் தெரியுமா? கத்துக்குவேன். என்னத்த கத்துக்கிட்டு கேக்க போற? என் நெஞ்சு மேல கைய வச்சதுக்கே தடுமாறி தண்ணி குடிச்ச வந்தன நீ. அப்போ பப்ளிக்ல போகும்போது எப்படி நடிப்ப? ஹீரோயின தொடும் போது எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்? இங்க ரூம்ல நடக்கிறத விட சினிமால தான் ரொம்ப ஓபனா காட்டுவாங்க. நமிதா நயன்தார படம் பாத்திருப்பியே, ஹீரோயின் தொடும் போது நீ அவ்வளவுதான் ஃபியூஸ் போயிடுவ. அதுக்காக தான் அங்க வந்திருக்காஞ்சு. இப்ப நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். நானா விளையாடுறியா? நான் என்ன உதவி பண்ண முடியும்? என்ன பார்த்தா உனக்கு டைரக்டர் மாதிரியா தெரியுது? இல்ல அஞ்சு, என்னுடைய பயம் டென்ஷன் எல்லாத்தையும் உன்னால தான் போக முடியும். ப்ளீஸ். ஹா, எப்படி எப்படியாவது ப்ளீஸ். மென்சா வெளிய அவரோட ஃப்ரெண்ட் கூப்பிடுறாரு. நாளைக்கு நான் திரும்பவும் வருவேன். பை. நல்ல வந்தா. Thank you.
முடி. உன் தூக்கம் கலைஞ்சிருச்சு. அவ இப்பதான் தூங்கவே ஆரம்பிச்சிருக்கா. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருக்கியா? என் செல்ல இல்ல அவ தூங்குனதண்டா. உன் பசிக்கு சாப்பாடு கிடைக்கும். இது கொஞ்சம் பிடிச்சு விடுங்களே நானும் உங்க பொண்ணு மாதிரி தானே போ போய் ஏதாவது லாரி கிழப்படு அது உன் மேல ஏறிச்சுனா உடம்பு வலி எல்லாம் போயிடும் இசக்காலத்தி மெயின் சப் எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஜாலியான நாள் டிஃபன் சாப்பிட்டியா சமோசா எப்படி இருந்துச்சு உனக்காக ஸ்பெஷலா செய்ய சொல்லி அண்ணாச்சி கடையில இருந்து வாங்கிட்டு வந்தேன் இந்த குடி அங்க வெச்சிருங்க நான் அப்புறமா குடிக்கிறேன் அப்புறமா குடிக்கறியா ஏ நான் போனதுக்கு அப்புறம் கீழ ஊத்திடலாம்னு பாக்குறியா இப்ப நீ குடிச்சி தான் ஆகணும் இல்லனா உன் மூக்க புடிச்சு திருகிடுவேன் வேணா கொடுங்க குடிச்சிரேன் காலக்க உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீ சின்ன பொண்ணுல இருந்தே இப்படிதான் குடிக்க மாட்டேன் அடம்பிடிப்பேன் நான் உடனே உன் மூக்க பிடிப்பேன் நீ உடனே வாய தரப்ப நீ இப்ப பெருசா வளர்ந்துட்ட என்னை விட பெரியவளா வளர்ந்துட்ட என்னை விட மட்டும் இல்ல இங்க இருக்கிறவங்கள எல்லாரும் விட நீதான் உயரம் அது மட்டும் இல்ல நீதான் ரொம்ப அழகி நீ எப்படி அழகில்லாம இருப்ப நீதான் என் பொண்ணாச்சே நான் யாருன்னு சொல்லுமா மறுபடியும் அதே கேள்வி கேக்குற மறுபடியும் அதே நினைவுகள் வருதுமா எத்தனை தடவை உனக்கு சொல்லிருப்பேன் நீ சின்ன பொண்ணா இருக்கும்போது ஒரு குடிகார பையன் இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான் இப்போ நான் அவனை எங்க இருந்து போய் தேடுவேன் அவன் உயிரோடு இருக்கிறானோ செத்துட்டானோ எனக்கு தெரியல எங்க இருந்துமா அவன் என்ன கூட்டிக்கிட்டு வந்தான் என் வாழ்க்கையில என்னமா நடந்தது நினைச்சு கலங்கிட்டு இருக்க கூடாது நம்ம எதிர்காலத்தை பத்தி தான் யோசிக்கணும் எதிர்காலமா அது நமக்கு இருக்கா இனிமே உன் எதிர்காலம் சந்தோஷமா தான் இருக்கும் இங்க இங்கே எப்படிமா சந்தோஷம் கிடைக்கும் வருமா அது உன்னை தேடி வரும் அப்ப நான் சந்தோஷமா உன்னை வழி அனுப்புவேன் அம்மா உன்னை நான் என் வயிற்றுல சுமந்து பெக்கலனாலும் பாசம் காட்டி வளர்த்திருக்கேம்மா மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்திருக்கேன் நீ வேணா பாரு செல்லும் யாராவது ஒரு நல்ல மனுஷன் வந்து உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போவா இங்க வரவனுங்க எல்லாம் என் மேல பாசத்தை காட்டுவானுங்க பொண்டாட்டியா ஏத்துக்கணும்னா ஓடி போயிடுவானுங்க இது படிச்சவன் எழுதின எழுத்து என் பொண்ணாக்கிக்கிற உஸ்மான் உன்னை பார்த்து பயப்படுறான்
அப்புறம் எதுக்கு தேவையில்லாம அவனை மிரட்டற விட்டுற வேண்டியதானே பார் நம்மளை பார்த்து பயப்படுறவங்க கிட்ட ஏன் கோவத்தை காட்டணும் தப்பு பண்ணிட்டான் அதுக்காக இப்ப ஒத்தப்படுறான் அவனை விட்டுற வேண்டியதானே நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க நீ பதில் சொல்லாம இருக்க ஏய் அவங்க கிட்ட தான் பேசுறேன்னு சொல்லு உஸ்மான விட்டுருந்த இத பாரு ஆண்டி இதால ஒரு மேட்டர் மட்டும் பண்ணிட்டேன் வையன் மேம்சாப் எங்க தூரமா கூட்டிட்டு போய் நிம்மதியா செட்டில் ஆயிடுவ இந்த நந்து ஒரு முடிவு எடுத்துட்டான்னு வச்சுக்கீங்களா அத அந்த கடவுளால கூட மாத்த முடியாது என் பொண்ணு இங்க இருந்து சீக்கிரமே கூட்டிட்டு போயிடு நந்து கண்ணா என்ன ஜிகடி இன்னைக்கு ஜில ஜில்னு இருக்க ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஏ மேம்ஸ் அப் முன்னாடி உன் அழகெல்லாம் சும்மா பெரிய மேம்ஸ் அப் ஹாய் செல்லோ குட் மார்னிங் மேம்ஸ் அப் குட் மார்னிங் ஏய் என்னாச்சு உனக்கு நான் வந்தது என்னமோ நீ என்ன அசிங்க அசிங்கமா திட்டுவேன்னு நினைச்ச ஆனா நீ என்னவோ எதையோ உள்ள விட்டு வெளியே எடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்க மேம் சார் நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் பதில் சொல்ல இங்க பாரு உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பிச்சா டொமினோ கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்டேன்னா சும்மா சிலுக்கு மாதிரி சிக்குன்னு ஆயிடுவேன் ஏய் அது தூக்கேரி இப்ப புரியுது பாப்பா இப்ப புரியுது நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல யாரோ ஒருத்த குறுக்க வர்றான் நந்து என்ன இல்லங்கறியா ஆமா இருக்கா என்ன செஞ்சிடுவ என்ன செஞ்சிடுவேங்கற என்ன செஞ்சிடுவேனா என்ன தைரியம் என்ன செஞ்சிடுவேனா கேக்குற இந்த நந்துவை பத்தி உனக்கு தெரியல இந்த துப்பாக்கியில அவனை போட்டு தள்ளிட வேண்டி மேம் சாப் அனாவசியமா என் மண்டையை சூடாக்குற இந்த நந்து ஒரு முடிவு எடுத்துட்டானா அது அந்த கடவுளால கூட மாத்த முடியாது மேம் சார் நீ எனக்கு மட்டுமே சொந்தமானவ நான் மட்டும்தான் உனக்கு புருஷனா இருக்கணும் இந்த மேம் சாப்ங்கிற பேரைய நான் தான் உனக்கு வச்சேங்கிறத மறந்துடாத அடப்போயா பெருசா பேர் வச்சு கிழிச்சிட்டாரு இவரு என் கிட்ட தினமும் எத்தனை பேர் வந்து படுக்கிறாங்கன்னு உனக்கு கணக்கு சொல்லட்டுமா எங்கிட்டே கணக்கு சொல்லுவேன் எங்கிட்டே கணக்கு சொல்லியா உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கல ஒரு மேட்டர் முடியட்டல அதுக்கப்புறம் பாரு உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போறேன் இல்லையா கையெடு நீயும் பல தடவை சொல்லிட்ட கூட்டிக்கிட்டு போறேன்னு கேட்டு கேட்டு எனக்கும் காது புளிச்சு போச்சு உனக்கு மட்டும் வாய் சலிக்கவே இல்ல உன்னை எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லட்டுமா டெல்லி உண்மைதா அங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் ரொம்ப நல்லவன் அங்க போய் நம்ம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஏதோ பிசினஸ் பண்ணி லைஃப்ல செட்டில் ஆகி நிம்மதியா வாழலாம் இந்த சாக்கடை விட்டு வந்துரு நான் உன்னை காப்பாத்துறேன் வா உட்கார் இப்ப சொல்லு எப்படி இருக்க இருக்க அட உள்ள இருக்கிற 32 கொஞ்சம் வெளியே காட்டுறது அப்படிதான் சரி என்ன சாப்பிடுறேன்னு சொல்லு விஸ்கியா பீரா நான் சொல்றத கேட்டா நீ சிரிப்ப சொல்லியா நான் சரக்கு அடிக்கிறதே விட்டுட்டேன் போய் சொல்றேன் அடங்க ஒப்புறானா சத்தியமா சொல்றேன் போய் சொல்றேன் உனக்கு தான் அந்த நாத்த பிடிக்காதுல அதனால தான் அந்த கரும்பத்தை சுத்தமா விட்டுட்டேன் பாரு இத புதுசா ஆரம்பிச்சிருக்க
இது கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கும். ஹே, உன் சொல்லட்டுமா? இன்னைக்கு சும்மா கும்முன்னு இருக்க. எனக்கு என்னமோ பண்ணுது. ஏய், கடவுளே, நீங்கதான் எனக்கு இந்த ஆபத்து வராம காப்பாத்தணும். பாபா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாபா. உனக்கு ஒரு வேலை காத்திருக்குது. புது அர்த்தம் சொல்லணும்னா அது நீ தாண்டி. உன்னை படைச்சதுக்கு பின்னால பிரம்மனுக்கே உன் மேல ஆசை வந்திருக்கும். வா போலாம். உன்ன மாதிரி ஆம்பளை கிட்ட நான் தான் பணம் கொடுக்கணும். வெச்சுக்கோ. நான் உங்களை மனப்பூர்வமா விரும்புறேன். என்னால எந்த வேலையும் செய்ய முடியல. ராத்திரி பூரா உங்க நினைப்பாவே இருக்கேன். ராத்திரி பூரா ராத்திரி பூரா உங்க நினைப்பாவே என்னால எதுவுமே செய்ய முடியல. நான் உங்களை அஞ்சு இன்னொரு விஷயம் சரி இப்ப சொல்லு. அதுக்கப்புறம் என்ன பண்ற? இப்படியா தடுமாறுவ? இருக்குமா கட்டிப்பிடியா? நீ தொடறதுனால நான் ஏதாவது தப்பா நினைச்சிட்டியா? ஆத்தாடி, இப்பதான உன் ப்ராப்ளம் எனக்கு புரியுது. பாரு, இங்க நீ உனக்காக வந்திருக்க, என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக வரல. நீ உன்னை பத்தி மட்டும் யோசி. நான் என்ன நினைப்பேன், ஏது நினைப்பேன்னு நீ கவலைப்படாத. உனக்கு என்ன தோணுதோ அத மட்டும் சந்தோஷமா செய். புரிஞ்சுதா? நான் இப்ப சொல்ற மாதிரி சரியா? உன் கை என் உடம்புல எங்க பட்டாலும் சரி, நடுங்காம பேசு. ஓகே. ரெடி? நான் உன்னை ரொம்ப விரும்புறேன். ராத்திரி பகலா உன் நினைப்பாவே இருக்க. என்னால தூங்க முடியல, சாப்பிட முடியல, நிக்க முடியல, நடக்க முடியல. உன்னை நினைச்சாலே ஆகாயத்துல பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். நீ மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா அந்த உலகத்துல மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி நானும் தான் இருப்பேன்.
நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சு பார்க்க முடியாது. நினைச்சு பார்க்கவே முடியாது அஞ்சலி. ஐ லவ் யூ அஞ்சலி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ அஞ்சலி. நீ என்னை விட்டு எங்கேயும் போயிடாத. ப்ளீஸ் அஞ்சலி. அஞ்சலி. ஐ லவ் யூ அஞ்சலி. எவ்வளவு சூப்பரா பேசலையா நீ? அப்படின்னா நான் நல்லா நடிச்சேனா? உனக்கு பயமா இருந்துச்சா? இல்ல. பாஸ் ஆயிட்ட. முடிஞ்சு போச்சு. எஸ். நான் பாஸ் ஆயிட்டேன். நான் பாஸ் ஆயிட்டேன். பாஸ் ஆயிட்டேன். என்ன நடக்குது உள்ள? எனக்கு இருந்த ப்ராப்ளம் இப்ப சால்வ் ஆயிடுச்சு. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ. நீ ரொம்ப நல்ல வஞ்சனி. ஹேய். போதும் போதும். வந்த வேலை முடிஞ்சதுல அப்ப கிளம்பு. அதில்ல அஞ்சலி, நான் சொல்ல வரது நீ மனசு வச்சா இத விட்டுட்டு வேற ஒரு உலகத்துக்கு நீ போலாம். நீ உன்ன பத்தி மட்டும் யோசி. மத்தவங்கள பத்தி யோசிக்கிற வேலைய விட்டுடு. நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த உலகத்துல நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. பை. கரங்க சார்.
உலகத்துல நம்ம வாழ்றதே கொஞ்ச காலம் தான். அதுக்குள்ள நம்ம ஆடுற ஆட்டமும் பாட்டமும் நம்ம வாழ்ற வாழ்வையும் சாவையும் முடிவு பண்றது அந்த ஆண்டவன் தான். வணக்கம் சாட்டர்ஜி சார். வணக்கம். உங்க பேர் தான சாட்டர்ஜி? ஆமா தம்பி. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு நிமிஷம் இருங்க சொல்றேன். சபாஸ் நந்து. ஓம் நமோ பகவதி வாசுதேவாய நமஹ. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் மாசிலாமணி. தலைவருக்கு வணக்கம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தலைவரே. நல்ல உங்களுடைய ராசிப்படி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மரண செய்தி கிடைக்கும். உண்மை? ஓம் வந்துருச்சா? வாய மூட. அத பத்தி நீங்க எந்த கவலையும் படாதீங்க தலைவரே. இந்த மரண செய்தியால உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். பார்ட்டில உங்க அந்தஸ்து உயர போகுது. சீக்கிரமே நீங்க மந்திரியாக போறீங்க தலைவரே. இது சத்தியம். இவன் சொன்னதை கேட்டியா மாசிலாமணி? அரசியல்ல சொந்தக்காரனை எதிரி ஆயிட்டாலும் எப்படித்தான் நடக்கும்? உங்க மொபைல கொஞ்சம் காட்டுங்க தலைவர். தலைவர என் ஜோஷி எப்பவுமே பொய்யாகாது. பழுத்திருச்சு பார்த்தீங்களா? இந்த பதவிக்கு வர்றதுக்கு சந்திரகாந்த் உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆசீர்வாதம் பண்ணுங்க தலைவர். நல்லா இரு. வெற்றி உண்டாகும். இதெல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் தலைவர். நான் அரசியல உங்ககிட்ட கத்துக்கிட்டு உங்ககிட்டே சிஷியனா இருக்கணும் தலைவர். அரசியலை யாரும் கத்துக் கொடுக்க மாட்டாங்க. நாமளா தான் கத்துக்கணும். அப்படி கத்துக் கொடுத்தா கத்துக் கொடுத்தவன் அரசியலை விட்டே காலி ஆயிடுவான். சொல்ல மாட்டாங்க. நீ வேறயா? சும்மா இருயா? ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. நீயும் நானும் டெல்லி பாட்டுல அமக்கலை படுது. வா 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 சொல்றல்ல. என்னாச்சு உனக்கு? அந்த நந்து செத்துட்டா? என்னைய உளற? ஆமா உன் சத்தியமா சொல்றேன். இனில இருந்து நான் புது மனுஷன் மேம் சாப். நான் ஒருத்தனை போடுத்தல்ட்டேன். நீ சொல்றது புரியலையே. நாம எங்க போறதா முடிவு பண்ணிருந்தோம்? எங்க 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 எங்க? டெல்லி. காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. ஹலோ அண்ணா, நான் கலைவாணன் பேசுறேன். உன் அக்கம் பக்கத்துல யாராவது இருக்காங்களா? பாத்துட்டு பேசு. இங்க யாருமே இல்லண்ணா, நான் மட்டும் தான் இருக்க. போலீஸ் விட்டுருச்சுண்ணா. ஏய் போலீஸ்காரன் கிட்ட ஏதாவது உளறனடா? என் மேல நம்பிக்கை இல்லையாண்ணா. இத பாரு, நான் அந்த ஜோசியர் விஸ்வநாதனை பார்க்க போறேன். நீ ராத்திரி நம்ம பார்ல வந்து பாரு. சரிண்ணா சரிண்ணா, நான் பாத்துக்கிறேண்ணா.
முழுசா இதுல 2 லட்சம் ரூபாய் இருக்கு. நந்து எந்த மேட்டரையும் நீங்க எனக்கு சொல்ல வேண்டியது இல்ல. என் பவரை யூஸ் பண்ணி நானா கண்டுபிடிச்சிடுவேன். நீ ரொம்ப காலம் உயிர் வாழ்வ, உன் ஜாதகத்துல அப்படி இருக்கு. ஓம் சுவாஹா. காஃபி காஃபி சாப்பிடுறீங்களா? தலைவர்கிட்ட போய் சொல்லணும். ஓ பகவானே, இந்த பாவப்பட்ட வாழ்க்கையிலிருந்து என்ன காப்பாத்து. சூனியும் பெரும்பகை அகல வல்லிய முனியும் வராட்டிக பேயும் என்னை கண்டால் வெருண்டோடிடவே அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் கொல்லிவாய் பிசாசும் என்னை கண்டால் விலகி ஓடிடவே சரவணகுகனே அருள்பொழிவாய் காக்கா காக்கா கனகுகள் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க பில்லி சூனியும் பெரும்பகை அகல வல்லிய முனியும் வராட்டிக பேயும் என்னை கண்டால் ஆகலையம்மா. இந்த சாவியப்படி நம்ம வீட்டுல ஒரு பெட்டி இருக்கு, அதுல கொஞ்சம் பணம் இருக்கு, அதை எடுத்து இந்த ஹாஸ்பிட்டல் பில்ல கட்டிடு. அதுல எப்போ கட்டிட்டேம்மா? என்னமா சொல்ற? பொடி பைத்தியக்காரி, இந்த காலத்துல நம்ம வாழறதுக்கு பணம் தாண்டி முக்கியம். நீ சேர்த்து வச்சிருந்த பணத்தை இந்த சாக போறவளுக்காக செலவு பண்ணிட்டியம்மா. நீ என் வயித்துல வந்து பொறுக்கலனாலும் நீதாம்மா என் பொண்ணு. ஏமா இப்படி பேசுற? நான் போயிட்டா உனக்கு யாரு இருக்க? இல்லம்மா இல்ல, உனக்கு ஒண்ணும் ஆகாது, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுமா. நீ சீக்கிரமா குணமாயிடுவேன், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நீ என்ன வழி அனுப்ப வேண்டாமா? உன்னை ஒரு நல்லவன் கையில புடிச்சு கொடுத்து ஓம் பிள்ளைகள் எடுத்து நான் கொஞ்சணும். இங்க பாருமா, மறக்காம அந்த பெட்டியை திறந்து பாரு, அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அம்மா? ஆமாமா, போமா. இல்லம்மா, நான் உன்னை தனியா விட்டுட்டு போக மாட்டேன். அடி பைத்தியக்காரி, இப்ப நான் தனியா இல்ல, என் கூட துணைக்கு நம்ம நந்து இருக்காமா. நந்து அவளை போய் பாக்க சொல்லு. நான் இங்க இருக்கேன், நீ போயிட்டு வா. பாத்துக்க, சீக்கிரம் வந்துருமா. கவலைப்படாதீங்க ஆண்டி, இந்த கந்த சஷ்டி கவசத்தை நான் ராத்திரி பூரா உட்கார்ந்து படிச்சிருக்கேன், அது உங்களை காப்பாத்தும். இத பாருங்க ஆண்டி, நான் சொன்னல நீங்க எதை பத்தி கவலைப்படாம நிம்மதியா படுத்து தூங்க. ஆண்டி, இந்த நந்து ஒரு தடவை சொன்னானா 100 தடவை சொன்ன மாதிரி. நீங்க சொன்னது ரொம்ப காமெடியா இருக்கு. Ha 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 ha!
இன்னும் சக்சஸ் பண்ண முடியல. பார்க்கலாம், நம்ம விடாம ட்ரை பண்றது நம்ம வேலை. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். நீங்க நீங்க சொல்றது சரிதான். இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே டாக்டர். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நீங்க சொல்றதுனால தான் கொஞ்சம் தைரியமா இருக்கு. இனிமே நீங்க எல்லாம் ஏன் பேச்சு தான் கேட்டு நடக்கணும். இனிமே உங்க எல்லாருக்கும் நான் தான் அம்மா. இனிமே என்ன கேட்காம இங்கிருந்து யாரும் வெளியே போக கூடாது. அப்படி போனீங்க கொன்னுடுவேன். ஏ மேம் சார், எங்க கிளம்பிட்ட? உள்ளே போ, போ, போ. உள்ள போ மாட்டியா சத்யா? இனிமே இப்படி பண்ண மாட்டேன். என்ன விட்டுடு. எங்க எல்லாரையும் விட்டு போகணும்னு நீ தீர்மானிச்சிட்டல்ல? ஆனா அங்க மறுபடியும் வராத. நீ நல்லா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். நான் சொன்னது புரியுதுல்ல? யாரா ஏரியால பூசா இருக்கானுங்க? நீ பேர் வாங்கலான்னு கல்யாண என்ன அங்கெல்லாம் நிக்க கூடாது. பாவமா இருக்கான், அவனுக்கு அனுப்புங்கடா. போ போ, வாங்கிட்டு போ. ம், ஏய் இந்த போயிட்டே இரு. போ போ. தீபடி தீபடி, உன்ன மாதிரி கிரிமினல்களை பிடிக்கிறதுக்கு வேஷம் போட வேண்டியிருக்கிறார். சார், நான் ஒண்ணு பண்ணல சார். என்ன விட்டுருக்கேன் சார். சார் ப்ளீஸ் சார், என்ன விட்டுருக்கேன் சார்.
பொண்ணை விட்டுறேன். நந்து எங்க இருக்கான்னு சொல்லு. நல்ல பிரியாணி சாப்பிடலாம். எப்ப பார்த்தாலும் திங்கறது பத்தி தான். இப்போ நமக்கு நைட் தான ட்ரெயின். முதல்ல ஒரு நல்ல சாரி வாங்கி கொடு. உனக்கு இல்லதா? நான் சொன்ன மாதிரி எதில ஒரு பிரியாணி கடை இருக்கு பாரு. சரி வா சாப்பிடலாம். இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிருமா? மரியாதை கொடுத்து பாருங்க. அநியாயமா ஒரு பொண்ணு சாவுக்கு காரணமாயிடாதீங்க. நானும் மேம் சாப் இந்த ஊரை விட்டு போக போறோம். இனிமே இந்த அடி தடி பெட்டு குத்துக்கல நான் போக மாட்டேன். என் அம்மா மேல சத்தியமா சார் என்ன நம்புங்க. எங்களை விட்டுருங்க சார். இந்த அசைன்மெண்ட் உனக்கு யாரு கொடுத்தது? அதை மட்டும் கேட்காதீங்க சார். என்னால சொல்ல முடியாது சார். நாங்க ரெண்டு பேரும் டெல்லிக்கு போய் செட்டில் ஆக போறோம் சார். வேணும்னா அவளை கேளுங்க சார். ஏய் சொல்லுடி. ஆமா சார், அவர் சொல்றது உண்மைதா? சட்டர்ஜி கொலை பண்ண சொன்னது யாரு? அத மட்டும் சொல்ல மாட்டேன் சார். வேண்டாம் சார், வேண்டாம். அப்போ யாரு செஞ்சது? கண்டிப்பா சொல்றேன் சார். ஆனா என்ன அப்ரூவரா மாற சொல்லி வற்புறுத்தாதீங்க சார். நான் இங்க இருந்து எப்படியாவது போயாகணும் சார். சரி சொல்லு சார். நாங்க இங்க இருந்து போயிடுறோம். சீக்கிரம் சொல்றா. தலைவர் காசிநாதன் சார். சாரி, ஆம்புலன்ஸ் கூப்பிடு. சீனிவாசன் சொல்லுங்க சார். அந்த பொண்ணு எனக்கு வேணும். நீ போய் பேசிட்டு வா. சரி சார். எஸ்கியூஸ் மீ, என் பேரு சீனிவாசன். எல்லாரும் செல்லம்மா சீனன்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் மலையில் தனியாக நினைஞ்சிட்ருக்கிறத பார்க்கும்போது எங்கள் சாரால் தாங்க முடியல, உங்களை காருக்கு கூப்பிட்றாரு. நீங்கள் எங்கே போகணும்னு சொல்கிறீங்களோ அங்கேயே எங்கள் சார் உங்களை ட்ராப் பண்ணிடறேன்னு சொல்கிறாரு. என்னை பார்த்து சந்தேகப்படாதீங்க, எங்கள் சார் காருக்குள்ளே இருக்காரு. அவர் ரொம்ப நல்லவர், பயப்படாமல் வாங்க. Thank you.
சரிங்க சார். போடவே அவரு உன்னைக்கிறியா உனக்கு சினிமால வாய்ப்பு கொடுத்து அறிமுகப்படுத்தா என் படத்துல நடிக்கிறேன்னு கேட்டா என்னோட மேனேஜர் பேசுங்கன்னு சொல்லி அவமானப்படுத்துற. அட்லீஸ்ட் வித் ராகுல் நாட் அலவுட் நிஷா யூ ஆர் ஃபைன்ட். அமேசிங், பியூட்டிஃபுல், கிராஜியஸ். உன்னை பழி வாங்க போறண்டே, அப்படி ஒரு அழகிய கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இண்டஸ்ட்ரியில இவ்வளவு உன்னை விட பெரிய ஸ்டார் ஆக்கி காட்டுறேன். நாளைக்கு நான் ஆரம்பிக்க போற படத்தோட ஹீரோயின் நீதான். ரஜினிகாந்த், ஹீரோயின் மூலமா நீங்க ஒரு எதிர்பாராத அதிர்ச்சி சந்திக்கிறீங்க. அந்த அதிர்ச்சி உங்க மனசை பெருசா பாதிக்குது. அவளை கொல்லணும். உங்களுக்குள்ள அந்த வார்த்தை மறுபடியும் பண்ணி ஒளிச்சுக்கிட்டே இருக்கு. அவளை கொல்லணும், கொல்லணும். இந்த இடத்துல உங்க நடிப்பு பார்த்தா ஆடியன்ஸ் எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணுவாங்க. நேஷனல் அவார்ட். மேடம், ஷார்ட் ரெடி வாங்க. 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. ஓகே. இந்த ரேஞ்ச் வெச்சுக்கோங்க. 2 ஷாட் போயிரலாம். ஓகே சார். 2 ஷாட் லைட்டிங்லாம் பண்ணுங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் க்ளோஸ் அப் போயிக்கலாம். அப்படியே பண்ணிரலாம். மேடம், வாங்க. அஞ்சலி, நான் சொல்றது புரிஞ்சுக்கோ. உன்னை நாலு பேர் கதற கதற கற்பழிச்சிடறாங்க. அவங்களோட முகங்களும் மனசுல பதிஞ்சிருக்கு. அவங்கள எங்க பார்த்தாலும் கொலை பண்ணணுங்கிற வெறியும் உனக்குள்ள கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல ரஜினிகாந்த் வந்து உனக்கு ஆறுதலா பேசுறாங்க. இதுதான் சீன். ரெண்டு பேரும் இந்த சீனை உள்வாங்கி பண்ணுங்க. ஓகே, என்ன ஒரு தடவை மானிட்டர் போய்க்கலாம். ஓகேவா? ரெடி ஸ்டார்ட். சார் பத்தாது சார். போதும் போப்போ. கஞ்சப்பைய ஏன் தான் படம் எடுக்க வந்தானோ. ஆ, இது கரெக்டா இருக்கு. கொஞ்சம் மேல. ஓகே ரெடி. எவரிபடி ரெடி. மேக்கப் மேன் அவுட். முடிஞ்சதா? ரஜினிகாந்த் கொஞ்சம் பின்னால வா. வா வா வா. யா, திஸ் இஸ் யுவர் மார்க். அஞ்சலி, ஆர் யூ ரெடி? மூட் அஞ்சலி, மூட். ஓகே. பேக் பேக், கொஞ்சம் பேக். டைம் போயிட்டு இருக்கு. என்ன பண்றீங்க? சைலன்ஸ். ஃபீல்ட் கிளியர். எல்லாரும் வெளிய போங்க. கம் ஆன். பணம் போடுறவனுக்கு இந்த இன்டஸ்ட்ரி மரியாதை இல்ல. ஸ்டார்ட் சவுண்ட் ரோலிங். 25-52 டேக் ஆன். ஆக்சன். யாரு உன் வாழ்க்கையை கெடுத்தாங்களோ அவங்கள நிம்மதியா வாழ விடாத. பழிவாங்க அவங்கள, பழிவாங்க அவங்கள. மாதிரி கெட்டவங்க இந்த உலகத்துல வாழவே கூடாது. ஓகே. ரோலிங். 25-1 டேக் 1. Shooting confirm. சரிங்க சார். ஓகே. ஆ சரிங்க சார். Now give me good close up.
Smile? Thanks. That's great. That's great. Cut, cut, cut. Master, இது எனக்கு பிடிக்கல கொஞ்சம் கூட இம்பாக்ட் இல்ல சார் நீங்க சொல்றது நல்லா புரியுது இப்ப பாருங்க நான் அடுத்த ஷாட் வைக்கிறேன் அதல நீங்க அசந்து போறீங்க இப்ப பாருங்க ஏய் ரெடி டேக் சீக்கிரம் பண்ணுங்க அந்த ஸ்கிரிப்ட் கொண்டு வா சரி ப்ரொடியூசர் சார் செக் அப் கிளியர் பண்ண போறீங்க எல்லாத்துக்கும் செக் அப் பத்தி கவலைப்படாதீங்க சார் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பாத்தீங்களா ஏன் டி-ஷர்ட்டும் உங்க டி-ஷர்ட்டும் ஒரே கலர் ரீஷர்ட் மேட்டர் கொடுங்க செக் அப் கிளியர் பண்ண போறீங்க एक्चुअली கஜினிகாந்த் எக்ஸ்கியூஸ் மீ என்ன சூர்யா Rolling 29x8 take 3 action Gayathri உனக்கு நடந்த அநியாயத்துக்கு பழி தீக்கணும் அந்த பாவிகளை உன் கையாலே சாகடிக்கணும் வேணாம் வேணாம் அந்த பாவிய சும்மா விடாத Gayathri இவரக்கம் பக்கம் சுட்டு தள்ளு விடாத Gayathri சுடு சும்மா கேளுங்க சுட்டு தள்ளு அந்த பாவிய ப்ளீஸ் சுடு இந்த ஓட்டை கால ப்ளீஸ் சும்மா கேளு அநியாயத்துக்கு பழி வாங்க நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு விடாத Gayathri வேணாம் அந்த சுட்டு தள்ளு அவனை வேணாம் வேணாம் சுடு கம் ஆன் ப்ளீஸ் சுடு வேணாம் வேணாம் Got it. What a brilliant shot. Brilliant. Hey, paya. Super pannada. Adukita. Done, master. Hmm. Anjali pinnita scene samaya vandirukku. Super, super congrats. Anjali. Iniki shooting la nadipa paatha adu nadipa mariye theriyala. Enikku enna thonichu theriyuma? Edhu edriye verithanama sutta mari irundhuchu. Na enna solla varana? Na creator illaya. Adha romba feel panniten. I like, of course, I like your acting. ஏனா உன் நடிப்பு பாக்கும்போது முதல் படம் மாதிரி தெரியல நீ காலேஜ் படிக்கும்போது டிராமால எல்லாம் நடிச்சிருக்க am I right ஆமா ராகுல் கே வாழ்க்கையில நான் நிறைய ஆக்டிங் பண்ணிருக்கேன் அஞ்சலி நம்ம படத்தோட வேலையில ரொம்ப ரொம்ப வேகவேகமா நடக்குது உண்மையிலேயே என்னால நம்ப முடியல நீதான் இதுக்கெல்லாம் காரணம்னு நினைக்கிறேன் உன எதிர்பாராம சந்திச்சது என் படத்துல உன ஹீரோயினா போட்டது இதெல்லாம் நினைச்சு பாக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்ம கொர துன்பங்களுக்கும் சந்தோஷங்களுக்கும் நம்ம மனசு மட்டும்தான் காரணம் இந்த விஷயத்தை மனசுல வச்சுக்கோ எப்பவும் மறந்துடாத என்ன விஷயம் ராகுல் will you marry me என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா Thank you very much. Araga irukke. Romba alaga irukke ma. Vishwanatha, seekirama or nalla mugurthatha paaru. Na romba bayindittu irundha Anjali. Ippa ammave sammadichitaanga. Adu andha kadavule varam kodutha maadhiri. Bats is my sweet mom. Enna pandrathu? Kadavula indha veetla thaniya thana irukka. Adukku oru thona venama? Ivanum veliye poyiran, ivanga appavum veliye poyiranga. Adanalla dhaan appadi sonna. Maapla சொல்லுங்க மாமா நீங்க தண்ணிய விட்டு கொஞ்சம் தூரமாவே இருக்கணும் என்ன சொல்றீங்க தண்ணிக்கு தூரம் தண்ணி தூரமா போச்சா என்ன மாமா சின்ன புள்ளத்தனமா பேசுறீங்க அப்படி பேசாதீங்க மாப்ள நீங்க எதை சொல்றதால அப்பா கிட்ட சொல்லுங்க ராகுல் அப்பா அஞ்சலி இவள பத்தி ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன் அஞ்சலி ஆசீர்வாதம் வாங்கிக்கோ நீ ஆசைப்படுறத ஆண்டவன் நிறைவேற்றுவான் மை சன் ராகுல் உன்னோட இந்த செலக்சன் நல்லாவே இருக்க Thank you, Daddy. என்ன ஜோசியரே சொல்லுங்க தலைவரே உன்னுடைய ஜோசியம் இத பத்தி என்ன சொல்லுதே ஜோடி பொருத்த ஓகேவா பெரியங்க சொல்லுவாங்க கல்யாண சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு அது உண்மைதான் அஞ்சலி யா இட்ஸ் ட்ரூ அது நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு
I mean it. But thank God. நம்ம கல்யாணத்துக்கு அப்பா அம்மா சம்மதிச்சது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. They are very happy about it. வீட்டில் ஐயரை கூட்டிட்டு வந்து ஜாதகம் கூட பார்த்துட்டாங்க. மாமா சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. தட்ஸ் ஓகே. இருந்தாலும் ஷூட்டிங் முடிச்சு கல்யாணம் பண்ணா நல்லதில்ல. அப்புறம் உனக்கு விருப்பம் இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ நடிக்கலாம். நான் தடையா இருக்க மாட்டேன். யூ கேன் டூ இட். பட் ஒரு விஷயம் மட்டும்தான் டென்ஷனா இருக்கு. உன் உயரத்தை பத்தி சொல்றேன். அஞ்சலி, உனக்கு சந்தோஷம் தானே? ஆர் யூ ஹாப்பி? அஞ்சலி, அஞ்சலி, அஞ்சலி! நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ராகுல். நிஜமா? சந்தோஷமா இருக்கேன். ரியலி? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஐ லவ் யூ அஞ்சலி. ஹேய் அஞ்சலி, எங்க போற? ஏய் வெயிட் வெயிட் அஞ்சலி, அஞ்சலி சொன்னா கேளு, போகாத. ப்ளீஸ், அங்க ஆள் அதிகமா இருக்கும். சொன்னா கேளு, போகாத. ஐ லவ் யூ ராகுல். அஞ்சலி, நான் சந்தோஷமா இருக்கேன். ப்ளீஸ், நான் சொல்றத கேளு, அங்க போகாத. தட்ஸ் டேஞ்சர். அஞ்சலி போகாத, சொன்னா கேளு. வா, நான் வர மாட்டேன், நீ வா. ரொம்ப ஆழத்துக்கு போகாத, சொன்னா கேளு, போகாத. ஐ லவ் யூ ராகுல். I love you too, but please, Anjali, hey, so, so much, Anjali. I love you, Rahul. I'm so happy. Anjali, what are you doing? Anjali, 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 Anjali. காசினதா உம்மன சத்தால விட்டுறாதடா. ராகுல் ரொம்ப தைரியமானவன். தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவன் கோழை இல்லை இன்ஸ்பெக்டர். நீங்க விபத்துன்னு சொல்றதெல்லாம் வெறும் கட்டுக்கதை இன்ஸ்பெக்டர். ஏன்னா அவனுக்கு நீச்சலே தெரியாது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
அவன் ஜாதகத்துல அவனுக்கு தண்ணியில கண்ட இருக்கிற விஷயம் அவனுக்கு நல்லாவே தெரியும். அவனை கொலை பண்ணிருக்காங்க. உங்களுக்கு யார் மேலே அது சந்தேகம் இருக்கா? சந்தேகமா? என்னோட அரசியல் எதிரிங்க என் கூட நேருக்கு நேரா மோத முடியாம இப்படி கோலத்தனமா பண்ணிருக்காங்க. என் புள்ள இறந்து போயிட்டானா நான் மனசு உடஞ்சி இந்த அரசியல விட்டு விலகி போயிருவேன்னு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க. உங்க அரசியல் குழப்பம் எனக்கு தேவையில்லாதது. சட்டர்ஜி இறந்த அன்னைக்கு நீங்க யாருக்காவது போன் பண்ணீங்களா? இல்ல வெளியே இருந்து யாராவது உங்களுக்கு போன் பண்ணாங்களா? என்ன சொல்றீங்க? உங்க பார்ட்டியில உங்களுக்கு போட்டியா இருந்த சட்டர்ஜி நீங்க ஆளை வச்சு கொன்னுட்டீங்க. அவங்க ஆளுங்க பொலிக்கு பொலியா உங்க போய் என்ன கொன்னுட்டாங்க. சரிதானே? யாருக்கிட்ட என்ன பேசுறீங்க? நந்துவை நான் தான் என்கவுண்டர் பண்ணேன். அவன் சாகிறதுக்கு முன்னால் உன்னை பத்தின எல்லா உண்மையும் சொல்லிட்டான். குற்றவாளி நீதான் தெரிஞ்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள சாபக்கேடு. இனி எனக்கு டிரான்ஸ்ஃபர் தான். உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன இனிமே நீ இந்த போஸ்டில் இருக்க விட மாட்டேன். இதுக்கப்புறம் நானும் அரசியல் செல்வாக்குக்கு பயப்பட மாட்டேன். மக்களுக்கு நல்லது பண்ணி அரசியல் பண்ண பாரு. என் எதிரிங்க கிட்ட கைகூலி வாங்கிட்டு இங்க வந்து இப்படி பேசுறியா? உன்ன மாதிரி அரசியல் சாக்கடையில நெளிற புழு இல்லடனா. சிங்க மாதிரி டியூட்டி பாக்குறவன். சிங்க மாதிரி ராகுல் கொலைதான் செய்யப்பட்டிருக்கான்னா கொலையாளிய சீக்கிரம் பிடிப்பு. நீங்களும் உங்க அரசியல் அஞ்சலி ஏன் இப்படி பண்ண? என்ன எதுக்காக கொன்ன? நான் உன்ன லவ் தானே பண்ண? ஒரு தப்பும் பண்ணலையே. நான் உனக்கு உதவி தானே பண்ணன? உனக்கு நான் எந்த துரோகமும் பண்ணலையே. ஏன் இப்படி பண்ண சொல்லு, சொல்லு. போய் உங்க அப்பா கிட்ட கேளு. ஏன் அப்படி பண்ணனு உங்க அப்பா கிட்ட கேளு. 5 வயசு சின்ன பையன் என் தம்பி என்ன பாவம் பண்ணான்னு உங்க அப்பா அநியாயமா கொன்னா? இன்னைக்கு அவன் உயிரோட இருந்திருந்தா உன்ன மாதிரிதான் இருந்திருப்பான். எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன பாவம் பண்ணாங்க? உங்க அப்பா கிட்ட கேளு. ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த ஒரு 7 வயசு பொண்ணு மரதியா கிட்டான். அவ என்ன பாவம் பண்ணா? போய் உங்க அப்பா கிட்ட கேளு. அந்த பாவியால தானே அந்த பொண்ணு வியபச்சாரியானா? ஓய், நான் நம்ப மாட்டேன். எங்க அப்பா யாருக்கு எந்த துரோகமும் பண்ண மாட்டாரு. அவர் ரொம்ப நல்லவர். என்னடா பெருமையா பேசுற? உன் அப்ப ஒரு கேடுகட்ட மிருகம். பயமுடு. உன் அப்பன் தான் என் குடும்பத்தை அழிச்சவன். இதுக்கு மேல பேசாத. போயிடுங்க. போயிடு. நான் எங்கள் கிராமத்துக்கு திரும்பி போகிறேன் மேடம். போகிறதுக்கு முன்னால் உங்களை ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். கடவுள் உங்களை கைவிட மாட்டார். ராகுல் அப்பாவோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா ஸ்ரீனிவாசன்? தர மேடம். ராகுல் அழாதீங்க தலைவர். அமைதியா இருங்க தலைவர். அழாதீங்க தலைவர். போனவன் திரும்ப வர போறான் சொன்னா கேளுங்க தலைவர். அமைதியா போங்க. அமைதியா இருங்க தலைவர். என்ன தனியா விடுங்க. போங்க இங்க இருந்து. யாரும் வேண்டாம். தலைவர் இப்படி பேசுறீங்க. ராகுல இல்லாம போயிட்டான். வேண்டாம். யாரும் இருக்க வேண்டாம். போங்க. யாரும் இருக்க வேண்டாம். போங்க. போங்க.
राकुल 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 ना अंजलि पेस रहा अंकल अंजलि अंजलि राहुल अंकल अलग अंकल इपड़ नहीं अलदा ये नागरद राहुल ना उंगले संदिच्चे पैसना सरिमा नाले की वीट के बा मुख्यमा ना उंगले तानिया पात पैसनो अंकल तानिया बा आमा ना उंगले कोड़ा मनंतरंदे कुंजु पैसनो अंचली சரிமா நாளைக்கு இந்த நம்பர்ல கூப்பிடு நான் பேசுறேம்மா சரி ஹலோ சார் நான் அஞ்சலி பேசுறேன் அஞ்சலியா யாரு ராகுலோட ஃப்ரெண்ட் ஓ என்னமா அஞ்சலி இந்த நேரத்துல ஏன் ஞாபகம் பாய்ஃப்ரெண்ட் இருந்து போன பொண்ணு இந்த நேரத்துல உங்கள மாதிரி ஆளுக்கு எதுக்காக ஃபோன் பண்ணுவா அது சொல்லி தான் தெரியணுமா புரியுது நீ சொல்றது புரியுது நாம ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசலாம் நீ ஒன்னு பண்ணு நீ உடனே புறப்பட்டு என் கிளப்புக்கு வந்துரு நாம அங்க சந்திக்கலாம் ஓகே பை டேக் கேர் எங்கே உங்களை காணோம் பளிச்சுன்னு இருக்கிற உன்னோட முகத்தை இந்த பக்கம் திருப்பி பாரு வெல்கம் எனது அழகு தேவதையே Thanks. நல்லாவே ஃபைட் பண்றீங்க போலீஸ்கார மாதிரி. ஒரு அழகான பொண்ண இம்ப்ரஸ் பண்றதுக்காக அப்படி பண்ண. I am impressed. உண்மையாவா? ஆமா. நான் ரொம்ப நாளா உன்ன சந்திச்சு பேசணும்னு ஆசை பண்ணேன். அந்த ஆசை இவ்ளோ சீக்கிரத்துல நிறைவேறணும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. ஏ ஆசை நிறைவேறதுக்கு thanks. நமக்குள்ள இனிமே எதுக்கு ஃபார்மாலிட்டீஸ்? அப்படியா? ना உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அஞ்சலி என்ன வேணாலும் அக்கா என்ன சொல்லுப்பா தலைவர்ங்க போயிருக்காங்க அக்கா நான் ஃபோன் அடிச்சால எடுக்க மாட்டேன்றாரு பூனாக்கு போற சாய்ந்தரம் வந்தறேன்னு சொல்லிட்டு போயிருக்கார் பூனாவா அவர் ராசிக்கு எனக்கு பிரயாணம் பண்ற யோகம் இல்லையே அப்புறம் ஏன் பூனா போனாரு அது எனக்கு தெரியாது இல்ல என் கணிப்பு எப்பவுமே தப்பாவே போகாத யூம் ஓம் அவர் பூனா போயிருக்க வாய்ப்பே இல்ல நோ 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 ராகுல் எனக்காக நிறைய பண்ணிருக்காரு நடு ரோட்டுக்கு வந்த எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்காரு என் கூட சேர்ந்து வாழ வேண்டிய நேரத்துல என்ன தனியா விட்டுட்டு போயிட்டாரு அவர் இல்லாம நான் எப்படி வாழ போறேன்னு எனக்கே தெரியல
அவரோட நினைவுகள் என்ன ரொம்ப வாட்டது. என்னையோ அவனோட நினைவுகள் வாட்டிக்கிட்டு தான் இருக்கு. என்ன பண்றது? விதி அவனை கொண்டு போயிருச்சுமா? என்னைக்காவது ஒரு நாள் நாமளும் அவன் கூட தான் போய் சேர போறோம். எனக்கு சமாதானம் சொல்ல வந்துட்டு இப்படி நீ அழுதா நான் என்னமா பண்ணுவேன் அஞ்சலி? நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க, என்னால தாங்க முடியலையே. நான் எங்க என்ன போவேன்? இல்லமா அஞ்சலி, நீ எங்கேயும் போக கூடாது. இந்த வீடு உனக்காக ராகுல் கொடுத்தது, நீ இங்கேதான் இருக்கணும். புரிஞ்சுதா? ஆனா நான் இங்க தனிமையில ஒரு அனாதைய போல வாடிக்கிட்டு இருக்க. நீ ஒண்ணு அனாதை இல்ல அஞ்சலி, உனக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம். மத்தவங்க எல்லாம் வேண்டாம், எனக்கு நீங்க மட்டும் போதும். அது நான் இப்பவே தடுமாறுறீங்க, நீங்க எப்படி என்னோட வாழ போறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அஞ்சலி. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லல்ல? அப்படி ஒண்ணு இல்லனா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க, சத்தியம் பண்ணி கொடுங்க. ராகுல் இடத்துல நீங்க இருந்து என்ன காப்பாத்துவேன்னு எனக்கு வாக்கு கொடுங்க, வாக்கு கொடுங்க, வாக்கு கொடுங்க. நான் உன் கூட இருப்பேன். தேங்க்யூ. வாங்க போலாம். நமிதா போற ட்ரெஸ் மாதிரியே இருக்கு. உங்களுக்கு ஒன்னும் அவ்வளவு அதிகமா வயசு ஒன்னும் ஆயிலையே, அப்புறம் எதுக்கு அசிங்கமா இந்த தாடி வச்சிருக்கீங்க? ஏன் பிடிக்கல செல்லம்? பிடிக்கல எடுத்துடலாம். சும்மா சொல்லக்கூடாது, நீ பின்னாடி கூட அழகா தான் இருக்க. இனிமே நீ இந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல உனக்கும் ஒரு கோயில் கட்டுவாங்க. அப்படியா? மேம் சார், மேம் சார், என்ன ஞாபகம் இருக்கா? நான் சலீம், சோனாவோட ஃப்ரெண்டு. நம்பவே முடியல, கார்ல வாங்கிட்ட. நந்து செத்து போனதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். சலீம், எனக்கு ஒரு கன் வேணும். கன்? அது எதுக்கு உனக்கு? உனக்கு சின்ன வயசுல நடந்த சம்பவங்கள் ரொம்ப கொடுமையா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மேம் சார், நாங்கெல்லாம் இதை கேட்டு வேலை செய்ய மாட்டோம். இதை கேட்டு வேலை செய்வோம். என்ன, எங்களை போல ஆளுங்களுக்கு இது காலியா இருக்கும், இது நிறைஞ்சிருக்கும், அதனாலதான் இதை கேட்டு வேலை செய்வோம். ஒரு நம்பர் எழுதிக்கோ, 9444025 618. இந்த நம்பர்ல ஒருத்தர் இருப்பான், அவனை போய் பாரு. பணம் கொண்டு வந்திருக்கியா?
ஃபுல்லோட இருக்கு. நீ மாட்டிக்கிட்டீனா என் பேரை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஒருவேளை நீ மாட்டிக்கிட்டேன்னு வெயி. என்னது ஷாக்கா இருக்கா? உங்க தாடி எங்க போச்சு? தாடியா? தாடியா கட்டாயி கட்டாயி கடைசில காணாம போயிடுச்சு. ராஸ்கல் ட்ரிம் பண்ண சொன்னா ஒரேடியா சேவ் பண்ணிட்டா. வந்த கோபத்துக்கு அவனை அடிச்சு புதைச்சிருப்பேன். பொழைச்சு போடான்னு நான் தான் அவனை விட்டுட்டேன். போய் உடனடியா எனக்காக சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? இல்லனா என் மண்ட மறுபடியும் சூடாயிடா. சரிங்க எடுத்து வைக்கிறேன். எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியது இருக்கு. சபாஸ் டாக் காசிநாதா. காசிநாத் சிங் புது டெல்லியில மக்கள் பணியில் இருக்கியா? ஜெயந்தி லால் இவனும் புதுடெல்லி தான். 1984ல நடந்த கலவரத்துல இவனும் ரெண்டு பேரும் போலீஸ் வேஷம் போட்டு கொள்ளை அடிச்சிருக்கானுங்க. லால்ஜி. சொல்லு காசி. நான் தான். உனக்கு அஞ்சலிய பத்தி ஒன்னும் தெரியாது இல்ல? அவர் ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படியே காசி? என்ன திடீர்னு அந்த பொண்ணை பத்தி பேசிக்கிட்டே சந்தோஷப்படுற? அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அஞ்சலி என்ன லவ் பண்றாயா? அப்படியா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு காசினாதா. பார்த்து டாக்டர் செக் பண்ணு. போறாமையில பைய பொங்குரா. தேவதைங்க அழகா இருக்குன்னு கதையில படிச்சிருக்கானா? இப்ப நேர்ல பாக்குறேன். நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க. எங்க போறீங்க? கிட்ட வந்து கட்டி போறீங்க. ஓ, இதுக்கு மேல என்ன பொறுமையா இருக்க முடியாது. வா பெட்ரூமுக்கு போலாம், சொர்க்கத்துக்கு போகலாம். ப்ளீஸ். எதுக்கு அவசரப்படுறீங்க? சந்தோஷத்தை மெல்ல மெல்லமா ஏத்திக்கலாம். என்ன ஆச்சு? அதுக்குள்ள ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க. இனிமே தானே முக்கியமானதெல்லாம் இருக்கு. என் பொறுமை ரொம்ப சோதிக்காத அஞ்சலி. ஏய், எங்க போற அஞ்சலி? போடுங்க ப்ளீஸ் அஞ்சலி. ஏய், ஓடாத நில்லு. ஏய், சொல்றது கேளு. ஏ அன்பு யாரு உயிரே, என்ன விட்டு போயிடாத. நில்லு ப்ளீஸ் அஞ்சலி. அஞ்சலி ப்ளீஸ். ஏய் ஏய், வாங்க வந்து பொடிங்க. அஞ்சலி எங்க போற? நில்லு. ஏய் ப்ளீஸ். ஏய், என் பொறுமை சோதிக்காத. என்னால முடியல. ஏய் இப்ப உங்களுக்கு இதுதானே தேவை? ப்ளீஸ் அஞ்சலி, குடு குடு அஞ்சலி ப்ளீஸ். அது குடுத்துரு ப்ளீஸ். வாங்க சொல்றது கேளு. என்கிட்ட வாங்கிக்கோங்க. குடு. அது எனக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் அத குடு அஞ்சலி. சொல்றது கேளு. என்னால முடியல அஞ்சலி. குடு வாங்க ப்ளீஸ். குடு அஞ்சலி. அஞ்சலி இந்த
வாங்கிக்க. இந்தா வாங்கிக்க வாங்கிக்க இன்ஸ்பெக்டர், சீக்கிரம். 1984ல இருந்து தேடுற உன்ன அந்த ஒரு ராத்திரியில உன்ன மாதிரி வெறி பிடிச்ச மிருகங்க எத்தனை குடும்பங்களை அழிச்சிட்டீங்க, எத்தனை குழந்தைங்களை அனாதையாக்கிட்டீங்க. அப்படி அனாதையான அப்பாவி குழந்தைகள்ல நானும் ஒருத்தி. உன்ன மாதிரி வெறி பிடிச்சவனுங்க கர்ப்பிணி பெண்ணோட வயித்த கிழிச்சு அந்த குழந்தை கூட கொண்டுடுறீங்களேடா. நீங்க எல்லாம் மனித இனத்துக்கே அவமானம். நீ சீக்கிரமா குணமாயிருவமா, நாம வீட்டுக்கு போயிடலாம். டாடி வந்துட்டார் அங்கு. கண்டிப்பா வருவாருமா, இப்ப டெல்லி போயிருக்காரு, சீக்கிரமாவே வந்துருவாரு. அப்படின்னா நான் இங்கே இருப்பேன். அப்ப இங்க வர வரைக்கும் நான் வீட்டுக்கு போக மாட்டேன். கூட வந்து பாத்துக்க. எஸ் சார், மோனிஷா கிட்ட பேசிட்டு உங்களுக்கு போன் பண்றது. ஓகே சார். ஹலோ. கண்டுபிடிச்சிட்டீங்களா? முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சார். கடமையில அவ்வளவு அலட்சியம். செத்து போனது என் பையன். முதல்ல என் பையன் ராகுல் செத்து போனா, இப்ப என் ஃப்ரெண்டும் செத்துட்டான். அப்போ நீங்க ஜாக்கிரதையா இருங்க. அதுக்கு என்ன அர்த்தம் இன்ஸ்பெக்டர்? ராகுலோட கொலைக்கு உங்க ஃப்ரெண்டோட கொலைக்கு ஏதோ சம்பந்தம் இருக்காதான் சொன்னேன். உயிரை காப்பாத்திக்கங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். யார் என்ன வேணா சொல்லட்டும், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் சொல்றது எப்பவுமே தப்பாகாது. உங்களுக்கு ஆயுசு ரொம்ப கெட்டியா இருக்கு. உங்களுக்கு எதிரிங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அவங்க அத்தனை பேரும் ஒண்ணு சேர்ந்து உங்களை எதிர்த்தாலும் எதுவும் செய்ய முடியாது. நான் சொல்றது எப்பவுமே தப்பாது. இங்க பாரு விஸ்வநாதன், உன் ஜோசியத்து மேல எனக்கும் நம்பிக்கை இருக்கு. ஹலோ ஆபீசர். உங்களுக்கு எப்படி தெரியும் நான் போலீஸ் ஆபீசர்னு? அங்க நிக்கிற போலீஸ் வண்டியை பார்த்துதான். அரசாங்கத்தோடு குட் பை. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு என்கவுண்டர் பண்ணனே திவான் சென்டர்ல. ஆமா சார், அவன் பேர் நந்து. அவங்க கூட ஒரு பொண்ணு இருந்தால சார். அவ இப்ப எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க.
இனி உன்னை பாக்குறதுக்கு நான் அடிக்கடி வர முடியாது. நான் வரும்போது ஜோசியக்காரன் என்ன பார்த்துட்டு அவன் எப்ப வேணாலும் இங்க வரலாம். நாம எப்பவுமே இந்த மாதிரி ரகசியமா தான் சந்திச்சுக்கணுமா? இல்ல, இது கொஞ்ச நாளைக்கு தான் அஞ்சலி. எலெக்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் பாரு. நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னை நான் வாழ வைக்கிறேன். இது என்னோட ஏடிஎம் கார்டு, பின் நம்பர் பின்னாடியே இருக்கு. உனக்கு பணம் தேவைப்பட்டா இதுல இருந்து எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க இல்லனா என்னோட நிலைமை ரொம்ப மோசமா போயிருக்கும். இல்லம்மா, நீ இல்லனா தான் என்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும். இன்னைக்கு ராத்திரி நாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் தொலைஞ்சு நம்மள நாமளே கண்டுபிடிக்க போறோம். அஞ்சலி, Tell me why. நானும் புவனேஸ்வரியும் சேர்ந்து தான் சார் அந்த பொண்ணை டெல்லியில இருந்து தத்தெடுத்தோம் சார். சார், அந்த பொண்ணோட அம்மா அப்பா 1984ல டெல்லியில நடந்த கலவரத்துல செத்து போயிட்டாங்க சார். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு எங்க கிட்ட தான் வளர்ந்துச்சு சார். இப்போ எங்க இருக்கா? அது எனக்கு தெரியாது சார், சத்தியமா சொல்றேன். ஆனா ஒரு விஷயம் சார், அந்த பொண்ணை நான் எப்போ கஷ்டப்படுத்தினதே இல்ல சார். அவள நான் பெத்த பொண்ணு மாதிரி தான் வளர்த்தேன் சார். பெத்த பொண்ணு எவனாவது இந்த பாவத்துள்ள சேவ போனாடா போரம்போ கிராஸ்கல். இவங்கட்ட எழுதி வாங்கிட்டு அனுப்புங்க. எஸ் சார். கிட்டவாயா, ஐயா கிட்ட என்னென்ன சொன்னியோ அதான் திருப்பி சொல்லு. சரி சார், நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். 1984 இவனுக்கு வேற வேலை இல்ல. ஹலோ. மேடம், நான் இன்ஸ்பெக்டர் அஜித் குமார் பேசுறேன். காசிநாத் சார் கிட்ட பேசணும், கொஞ்சம் போன் கொடுங்க சார். அவர் போன வரைக்கும் போயிருக்காரு. பூனாக்கு எதுக்கு போனார்? அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா என்கிட்ட எதுவும் சொல்லிட்டு போல. யாரு? நான் தான். எந்த கெட்டப்லயும் நல்லா தான் இருக்க, ஆனா என்ன மாதிரி தாடி வச்சிருக்க அதுதான் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ரொம்ப வருஷமா நீங்க கூட தாடிய வச்சு உங்க வேஷத்தை மறைச்சிட்டீங்க. என்ன சொல்ற? இப்பதான் வலுவலுன்னு இருக்க. பயந்துட்டீங்களா? ஒரு வயசு பொண்ண தான் மனசுக்கு பிடிச்சவன அர்த்தராத்திரியில பாக்க வரும்போது அடுத்தவங்க பாத்துட கூடாது இல்ல? அதனாலதான் இப்படி ஒரு கெட்டப்பு போட்டுக்கிட்டு வந்த. என்ன இந்த வேஷம் பிடிச்சிருக்கா? போதும். இல்ல 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 அஞ்சலி, இதுக்கு மேல என்னால பொறுமை இருக்கவே முடியாது அஞ்சலி. ஆமா, கொஞ்சம் பொறுத்துக்கங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். என்ன செல்லும், சரியா? போ போ, சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. Give me a sign. Ha ha ha.
அழகே விடாதடா, தேட விடாத, எங்க இருக்க? அட, இவ்வளவு நேரம் அவ இங்கதான் இருந்தா? அஞ்சலி, லைட்டும் போயிருச்சா? அஞ்சலி வந்தா திரும்பி வந்துரு. அஞ்சலி யாரங்க உள்ள ஏழு வயசு கூட நிரம்பாத ஒரு பச்சை மண்ணு கண்ணு முன்னாடி அவளோட குடும்பத்தை அழிச்சு நாசம் பண்ணிட்டீங்களே பாவீங்களா? 1984ல நடந்த கலவரத்துல அப்பாவிங்களை காப்பாத்த வேண்டிய போலீஸ்காரங்க கொள்ளக்காரங்க மாதிரி சூறி அழிட்டீங்களே. சொந்த வீட்டை இழந்து என்ன பெத்த அம்மா அப்பாவை இழந்து என் மேல பாசமா இருந்த தம்பியை இழந்து ஒரு அனாதையை விட கேவலமா விபச்சாரிய வாழ வச்சிட்டேடா. உன்னால என் வாழ்க்கை நரகம் ஆயிடுச்சேடா. ஆனா விதியோட விளையாட்ட பாத்தியா உன் பாவத்துக்கு தண்டனையை என் கையால குடுக்க வச்சிடுச்சு. அழகு ஆபத்து என்ன சும்மாவா சொல்லி வச்சாங்க? நீயா என்ன கொல்ல போற? ஆடவமா, உன் ஃப்ரெண்ட் லால்ஜிய கொன்னதும் நான் தான், உன் பையன் ராகுல கொன்னதும் நான் தான். அன்னைக்கே உன்னை நான் முடிச்சிருக்கலாம். என்ன ஏமாத்திட்டியடி, என் பையனை கொண்ட உடனே கொல்லாம விட தப்பு, ரொம்ப தப்பு. என்ன கேக்குறனு யோசிச்சு கேளுங்க. மக்கள் இப்பெல்லாம் மீடியாவை ரொம்பவே நம்புறாங்க, அதனால கேக்குற கேள்வியை பொறுப்பா கேளுங்க. தேங்க்யூ சார். பதில் சொல்லுங்க. என்னோட கடமைகள் முடிஞ்சு போச்சு. என்ன பாட்டிக்கிட்டு இருந்த நினைவுகளை நான் அழிச்சிட்டேன். என் கடமையை முடிச்ச சந்தோஷத்துல நான் நிம்மதியா இருப்பேன். சார், இந்த சிங்கி தவிர மற்ற யாரும் அந்த பங்களாவுக்கு போல சார்.
நீ எங்கட்டு இந்த எப்பளே பறிச்சிட்ட? ஏன் புருஷனையும் கொண்டுட்ட? நீ ஒரு கொலைகாரி. நீ நல்லா இருக்க மாட்டே. நீ நாசமா போயிரு. நீ உருப்படவே மாட்டே. அஞ்சலி, நான் உனக்கு நல்லதானே பண்ணேன். என்ன இது கணையமா கொலை பண்ண? சொல்லு சொல்லு. ஏன் அஞ்சலி, ஏன் இப்படி பண்ண? சொல்லு. பதில் சொல்லு, பதில் சொல்லு, பதில் சொல்லு. அஞ்சலி, கதவு தர. அஞ்சலி, அஞ்சலி, கதவு தர. அஞ்சலி, மரியாதை, கதவு தர. அஞ்சலி, உன்னை சட்டத்துக்கிட்ட ஒப்படைச்சிட. எங்களுக்கு எல்லாம் தெரியும். ராகுல், காசிநாதன், லாலாஜி இவங்களை எல்லாம் கொண்டது நீதான். ஆமா ஆமா, நான் தான் அவங்களை கொண்டேன். அஞ்சலி வேணா, உங்க எல்லாரையும் கொண்டுடுவேன். எல்லாரையும் கொல்ல போறியா? எதுக்கு? ஓகே, ஷூட் ஷூட், கமான் கமான் ஷூட். எல்லாரையும் கொல்ல போறியா? எதுக்கு? நீ இப்படி எல்லாரையும் கொல்றதுனால செத்து போன உங்க அப்பா அம்மா திரும்ப உயிரோட வரப்போறாங்களா? எதிர்பாராத விதமா உன் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் ஒரு ஆக்சிடென்ட். அத மறந்துரு. உன் மனச வாட்டின பழைய நினைவுகளுக்கு காரணமா இருந்தவங்களை கொண்ண. இனி செத்து போனவங்களோட நினைவு உன்னை வாட்டாதுன்னு என்ன நிச்சயம்? நினைவுகள் மனசு விட்டு போகாது. உனக்கு குறைஞ்சபட்ச தண்டனை கிடைக்க ஏற்பாடு பண்ற நடம்பு. அந்த துப்பாக்கி என்கிட்ட கொடுத்துரு. கொடு, கமான் கொடுத்துரு. அஞ்சலி கொடுத்துரு, கொடு. வேணா, உன் வாழ்க்கையில் நடந்து போன சம்பவங்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அஞ்சலி. அதை மறக்கிறதுக்கு ட்ரை பண்ண. நடந்து போன சம்பவங்களை நினைச்சுக்கிட்டு வாழப்போற வாழ்க்கையை வீணாக்கிடாத. இதையெல்லாம் உன் மனசுல இருந்து நீ தூக்கி எறிஞ்சிட்டு புதுசா ஒரு வாழ்க்கை வாழ நான் உதவி பண்றேன். நம்பு. விக்கி, நில்லு விக்கி, நான் சொல்றேன்ல, நில்லு. சீக்கிரம் படுறா செல்லம், காலையில ஸ்கூலுக்கு போகணும்ல. டாடி, நாளைக்கு சண்டே. ஆமா, உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது. சரி, நாளைக்கு டூர் போலாம். நினைவுகள் எனக்கும் மறையாத. அஞ்சலி, டெல்லி, குஜராத், மும்பை, கலவரம் எங்க நடந்தாலும் பல ஆயிரக்கணக்கான பேர் சாகுறாங்க, பல லட்சக்கணக்கான பேர் அனாதை ஆகுறாங்க. அதுல உயிர் பிழைச்சவங்க அந்த நினைவுகளோட தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நினைவுகள் எப்பவும் அழியறதில்லை. இந்த மாதிரி பயங்கரங்களை அடக்கிறதுக்காக போற போலீஸ்காரங்க தான் அடுத்த பயங்கரத்துக்கான விதையை விதைச்சிட்டு வந்துடுறாங்க. போலீஸ்காரங்க நடுநிலையோட இருந்தா கலவரங்கள் நடக்காது. Shiba, pop, 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 p